Hi friends, welcome our SB family. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் சொர்பா அப்படின்னு ஒரு ஐட்டம் பார்க்க போகிறோம். சொர்பா அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, சிக்கன் வந்து சால்னா மாதிரி வைக்கிற ஸ்டைல் தான். அதுக்கு வந்து நம்ம ஒரு மசாலா தான் அரைக்க போகிறோம். அந்த மசாலாவுக்கு வந்து என்னென்னா ரெண்டு தேங்காய் சில், அப்புறம் கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சோண்டு முந்திரி பருப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு பட்டை, கொஞ்சம் ஏலக்காய், கொஞ்சம் கசகசா எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு என்னென்ன பொருள் தேவையானதுன்னு பார்த்துக்கலாம். இஞ்சி பூண்டை இந்த மசாலாவோடையே சேர்த்து அரைச்சிக்கலாம். அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம் இன்றைக்கி. அப்புறம் ஒரு ரெண்டு மூணு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு தக்காளி, அப்புறம் புதினா மல்லி, அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கறி மசாலாத்தூள், உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். ஃபஸ்ட்டு வந்து குக்கர் வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, எந்த வெண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹோட்டல் ஸ்டைலில் வைக்கிற சால்னா, சிக்கன் சால்னா. இது வந்து மதுரையில் நிறையா பேருக்கு தெரியும், சுகன்யா மட்டன் கடை அப்படின்னு இருக்கு. அது வந்து பரோட்டா கடை தான், அதில் இருக்க சால்னா தான் அதில் கடையோட பேருக்கே ரீசன். அந்த சால்னா தான் இப்போ எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து சோம்பு, அப்புறம் கல்பாசி, பட்டை போட்டு தாளிச்சிக்கிட்டு, அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. ஒன்று ஒன்றா வதங்க வதங்க தான் போடணும். அப்போ தான் இந்த குருமாவோட ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு, மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள், தயிர் இருந்தாச்சுன்னா தயிர், இல்லைன்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் போட்டு ஒவ்வொன்றா தான் நம்ம வதக்க போகிறோம். இப்போ தக்காளியை நல்லா நசுக்கி விட்டுருங்க. ஒவ்வொன்றா வதங்கி வதங்கி வர எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் அந்த சால்னாவோட ஃப்ளேவரை நமக்கு நல்லா கிடைக்கும். மசாலாவையும் போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டு அரைச்சதுனால இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் வச்சும் இதே மாதிரி செய்யலாம். மட்டன் வச்சு செஞ்சால் நம்ம பொரிகடலை மட்டும் போடக்கூடாது. பொரிகடலை போடாமல் இதே மாதிரி மசாலாவை வச்சு நம்ம மட்டன் குருமாவும் வைக்கலாம். இது நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சோண்டு பொரிகடலை போட்டிருக்கேன். இப்போ வந்து மல்லித்தூளும் மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம சிக்கனே ஆட் பண்ணணும். இப்போ அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். லெமன் என்றைக்குமே சிக்கன் வைக்கும்போது லெமனும் போடுறது தான் நல்லது. ஏன்னா பேட் ஸ்மெல் எதுவுமே நம்ம சமைச்சதுக்கான அறிகுறி கூட இருக்காது. அப்படி ஒரு ஸ்மெல்லையும் அந்த லெமன் வந்து எடுத்துரும். நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா சிக்கனும் போட்டு நமக்கு எந்த அளவு குருமா வேணுமோ அந்த அளவு தண்ணியையும் ஊற்றி மல்லி புதினா மட்டும் போட்டு குக்கரை மூடிடலாம். இந்த குருமா வந்து பூரிக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, பரோட்டாக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், எம்மையாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு என்னோடய கமெண்ட்டில் கண்டிப்பாக போடணும். எப்படி இருந்துச்சு உங்களோட ஸ்டைலு சொர்பா, இந்த சிக்கன் சொர்பா எப்படி இருந்துச்சுன்னு எனக்கும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் எப்படி வைப்பீங்க அதையும் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் வந்தால் போதும், அப்படியே இறக்கிட்டு சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் பூரிக்கு வச்சுருக்கேன் இந்த குருமா, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நம்மளோட இந்த சிக்கன் சொர்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, அது வரைக்கும் பாய்.